श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुती यस्य वाग्वृत्तिपर्यन्तं यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये जन्माद्यस्येतोन्वयादिदरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकमये मुह्यन्ति यन्धूरयः तेजो वारिवृदां ततो विनिमयो यत्र त्रिवर्गो मृषा त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरर्थकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतमात्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुनिपदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सत्याहृत्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषिभिश्चक्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मोरहोरसिका भुविभावुकाः वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இன்றைய தினம் நல்ல நாள், பவித்திரமான நாள், வருஷப்பிறப்பு. இது வருஷப்பிறப்புன்னு தான் சொல்லணும். இது தமிழ் வருஷப்பிறப்பு. அப்புறமா இந்த வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் இன்னைக்குதான் வருஷம் பிறக்கிறது. மேஷ ரவி சங்கிரமணத்துல பிறக்கிற நாள். இது சுபக்ருத்து வருஷம். இந்த சுபக்ருத்து வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான சுபங்களும் நடைபெற வேணும் என்று சுபக்ருத்தாக இந்த சுபத்தை பண்ணி வைக்கிறவராக இருந்திருக்கிற சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம உத்தவருக்கும் விதுரருக்கும் ஏற்பட்ட சம்வாதம். இந்த சம்வாதத்துல உத்தவர் கிருஷ்ணனுடைய பால லீலைகளை அனுபவிச்சு சொன்ன விஷயத்த பார்த்தோம். உத்தவர் விதுரரிடத்தை சொல்ற. இப்போ கண்ணன் மதுராபட்டினத்துக்கு வந்த பிறகு, துவாரகைக்கு வந்த பிறகு அவர் செய்த எத்தனையோ செயல்கள், அவருடைய அனுகிரக விசேஷங்களை எல்லாம் பற்றி விதுரருக்கு மே உத்தவர் சொல்லுகிற அந்த விஷயத்தை நாம இப்ப பாக்குறோம். தபஸ்தாகத்ய புறம் ஸ்வபித்ரோ சிகீர்ஷயா சம்பல தேவ சம்யுதா நிபாத்ய துங்காத்ரிபோ யூதநாதம் அந்தவ்ய கர்ஷத்ய சுமோஜதோர்வியாம். திருவாயர்பாடியிலிருந்து மதுராபட்டினத்துக்கு வந்த, மதுராபட்டினத்துக்கு வந்து பலராம வர்மா வந்த, அவ அந்த மல்லர்கள் எல்லாம் மாய்த்து, கம்சனையும் மாய்த்து, அவர் என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணார்னு சொல்லி சொல்ற. அதாவது யார் ராஜாவா இருக்கணுமோ அவரை ராஜாவாக ஆக்கினர். தன்னுடைய தந்தையர்கள், தாய் தந்தையர்களுடைய, தேவகி வசுதேவர்களுடைய துக்கத்தை போக்கடிச்சு சுகத்தை உண்டு பண்ணன்றதுக்காக அந்த மதுராபுரிக்கு வந்து அவருடைய எதிரிகளெல்லாம் அழிச்சு இவர் தன்னுடைய பலத்தினால ராஜாவாக ஆக்கினார். அப்புறமா என்ன பண்ணார், பிரபாத தீர்த்தத்துல சாந்தீபினி மகர்ஷியினிடத்துல போய் எல்லா வேத வேதாங்கங்கள் எல்லாம் கத்துண்டேர். அவர் இதெல்லாம் கத்துக்கிட்டு, இதுல கத்துக்கிறதுன்றது இருக்க, கிரகணம் தாரணம் என்ற ரெண்டு அம்சம் இருக்கு. ஒரு விஷயத்த நாம கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு சட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு அம்சம்.
புரிஞ்சு போவோம், புரிஞ்சுன்றது மனசுல எப்பவுமே தரிச்சுட்டு இருக்கிறதுன்றது இன்னொரு அம்சம். பெருமாள் எப்படி இருந்தாரான்னா, கிருஷ்ணன் ஏகசந்தா கிராகியா இருந்தாராம். ஒரு முறைக்கு வேற அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே ஒரு முறை அந்த இதுல அவருடைய கத்தன்ட்டு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அவரிடத்துல என்னன்னா, அவருடைய தாரணத்துக்கும் குறவே இல்லை. ஒரு சக்கரத் கிரகணம் வந்தது இருக்க அது எப்பவுமே மறந்து போகாது இருந்திருக்கும். இப்படி அவர் சாந்திபினி மகர்ஷின்றது கத்துண்டு பவிஸ்தரம்னு சொல்ற, அதாவது வேதம் வேதாங்கம் எல்லாத்தோட கூட ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்களை அவரும் அத்தியனம் பண்ணினார். இதெல்லாம் என்னத்துக்காக சொல்றாருன்னா, ஆத்மானம் மனுஷம் பண்ணியன்னு ராமர் தன்னை ஒரு மனுஷனாகவே சொல்லிண்ட, தான் யாரும் நான் பிரம்மா கேட்கிறேன், நீ யாருன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கிறேன், நான் யாரும் நான் நினைச்சிருக்கேன்னா நான் யாரும் நினைச்சுக்கல, நான் யாரோ சாதாரண மனுஷன்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்ன. அந்த மாதிரி அவதார திசையில வரைச்சு கண்ணனும் அபிநயம் பண்ற, தானும் ஒரு மனுஷனாக அபிநயம் பண்ணி இது சாஸ்திரத்தை வெளிப்படுத்துற. சாஸ்திர கிரகணம்ன்றது குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும், நம்மளே ஏடு பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கூடாது. ஆச்சாரியனுடைய உபதேசம்ன்றது மந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுலயும் பிரம்ம வித்தியில ரொம்ப முக்கியம். வேதத்தையும் நாம ஆச்சாரிய முக்கியனதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, நாம சாதாரணமா அப்படியே ஏடு பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, புத்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கூடாதுன்றதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை மெய்ப்பிக்கிறதுக்காக தான் அவர் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். கிருஷ்ணன் தான் பிரதமாச்சாரியன், ஆச்சனவாசி சாஸ்திரத்தால் ஆச்சாரியை ஸ்தாபய திருப்பி ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்மாத்து என்று சொல்ற. ஆச்சாரியன்னு பேர் எப்படி வந்திருக்குன்னா, நம்மளெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை அனுஷ்டிக்கும்படியாக பண்றதோடு மாத்திரம் இல்லாமல் தானும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறவா தான் ஆச்சாரியன்னு சொல்லி சொல்றவா. நான் ஊருக்கு மாத்திரம் உபதேசம் பண்றவன் இல்லை, ஸ்வயம் ஆச்சாரத்தை தானும் எப்படி மீருக்கு உபதேசம் பண்றனோ அதே மாதிரி தானும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறவா என்று சொன்னார். ஆகையால தான் சாந்திபினி மகர்ஷியின் இடத்துல போய் தானும் குருகுல முறையில வேதாபியாசங்கள்னா ஆறு அங்கங்களோட வேதாபியாசம் பண்ணினார் கண்ணன் என்று சொன்னார். சரி, அவருக்கு என்ன பண்ணார், குரு தட்சிணை கொடுக்கணுமே, நாம எல்லாம் வேதத்தெல்லாம் கத்துக்கிறோம் வாஸ்தவம் கத்துண்டா, அவளுக்கு குரு தட்சிணை கொடுக்கறதுன்றது நமக்கு கர்த்தவியம். ஆனா குரு தட்சிணை கொடுத்ததுனால கிருத்தேச பிரதிகர்த்தவியம்னு சொல்லி அவ நமக்கு ஒரு காரியம் பண்ணா நாம அதுக்கு பதிலுக்கு பண்ணிட்டோம்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு கைமாறு பயனும் காணகில்லான்னு சொல்லி சொன்ன. இப்படி வேதாந்தத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியாளுக்கு அவளுக்கு பிரத்யுபகாரமாக எதுன்றது பெருமானுக்கே தெரியலையாம், கண்ணனுக்கே தெரியலையாம். அப்படி அவர் கேட்கிறே, அப்போ அவர் எதுவுமே கேட்கல, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு ஒரு இதுவும் வேணான்னு சொன்ன. அப்படி இருந்தா கூட அவர் குரு பத்னி அந்த புத்திர சோகத்தை போக்கடிச்சார். குரு பத்னிக்கு ஏற்பட்ட ஒரு புத்திர சோகத்தை அவர் மீட்டி கொண்டு வந்தார். பஞ்சஜனோதராது, பஞ்சஜனன்னு ஒரு அசுரன், அந்த அசுரன் இந்த மகர்ஷியினுடைய சாந்திபடி மகர்ஷியினுடைய குழந்தைய அவர் முழுங்கிட்டான். அவன் வயசுல இருந்த குழந்தைய அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டார். இது கண்ணன் பண்ண விசேஷமான ஒரு விஷயம். இது மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்கள். ருக்மிணி தேவி கண்ணனையே எப்பவும் நினைச்சுட்டு இருந்தா. அவள் கண்ணனுக்கு ஒரு சந்தேசத்தை அனுப்பிக்கிறா, நான் உன்னையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கேன், அங்க துவாரகையிலிருந்து வரவா இங்க வரவா இப்படி மாறி மாறி பிராமணெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அவள்லாம் உன்னுடைய பிரபாவத்தை சொல்றா, உன்னுடைய அழக சொல்றா, நான் இதை பார்க்காதையே உன்ன நேர பார்க்காதையே உன்னையே நான் விரும்பினவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எங்க அப்பா சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட, இந்த வேளையில இந்த சமயத்துல நான் இந்திராணியினுடைய கோவிலுக்கு நான் வரப்போறேன், அப்ப வந்து நீ அழைச்சும் போலன்னாக்க நான் பிராணனையே விட்டுடுவேன்னு சமாச்சார சந்தேசம் சொல்லி அனுப்புகிறேன்.
எந்த பிராமணர் சந்தேசம் பிராமணர் மூலமா இந்த சந்தேசத்தை சொல்லி அனுப்பிச்சாலோ அவரையும் அழைச்சிட்டு தேர்ல வந்து ருக்குணி பிராட்டியும் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டு அவளை கல்யாணம் காந்தர்வ விவாகம் பண்ணிட்டேர் பெருமாள் கண்ணன். அந்த விஷயமும் உனக்கு தெரியாது, நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்ற. இதெல்லாம் நடந்தது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது, அது நான் சொல்றேன்னு சொல்லு. எருதுகள் எல்லாம் பொருதி அங்க நாக்னஜித்தின்னு ஒத்தி அவளை கல்யாணம் பண்ணிண்டேராம் பெருமாள். இது நப்பெண்ணை விரத்தாந்தம் மாதிரியும் இருக்கு. இது இப்படி அவளை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சத்யபாமாவை கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தேவமாதா அதிதிக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்தை போக்கடிக்கிறதுக்காக நரகாசுர வதம் பண்ணி மறுபடியும் தேவலோகத்துக்கு சத்யபாமாவோட வர, சத்யபாமாவோட வரச்சே சத்யபாமா பாவம் ஆசைப்படுறா, ஒரு பாரிஜாத புஷ்பத்தை ஆசைப்படுறா, அதை கொடுக்கறதுக்கு இஷ்டப்படல இந்திராணி. ஆனா இப்பதான் இவ்வளவு தூரம் நமக்கு சகாயம் பண்ணிருக்காருன்ற அந்த எண்ணம் இல்லை. ஆனா ஒரு கிராமியமான ஒரு நிலையில அவன் என்ன பண்ணான்னாக்க, இந்திரனும் பெருமாளோட சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படி சண்டை போடச்சே அவனுக்கும் நல்ல புத்தி வரும்படியாக அவர் பண்ணையர் என்று, பிரியம் பிரபு கிராமிய ஏவ பிரியாக விதி சுராத்தேதரம் ஜதத்தே வஜ்ராவஜ்ரவத்தம் சகணோ பருஷந்த கிரீடாமுகோ நுனமயம் வதூனாம். அர்த்தோ பெண்களை வந்து வேதம் விசேஷமா சொல்றது, புருஷன்ல பாதி பெண்கள் தான் என்பதா பெண் தான்னு சொல்லி சொல்ற, பத்னி தான் அர்த்தோவா ஏசையத் பத்னின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல சில சமயங்கள்ல பெண்களுக்கு அவசரம் அதிகமா பொறுமை குறைவா. அதே மாதிரி இன்னொரு அசலாருக்கு வரக்கூடிய ஒரு விசேஷத்தை இவளால சில சமயங்கள்ல தாங்கிக்க முடியாத போயிடுமா. இந்த மாதிரி சன்னிவேசங்கள்லாம் அந்த பெண்கள் சொல்ற வார்த்தை மனைவிமார்கள் சொல்ற வார்த்தையில கொஞ்சம் யோசனை பண்ணி அதை செய்யமா வேணாமான்னு தீர்மானம் பண்ணி பண்ணணுமா. அது ஒரே அந்த சமயத்துல ஒரு வேகத்துல அந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்திரன் என்ன பண்ணா, இந்திராணி சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கிராமிய இவ ஒரு கிராமத்தை வந்து பட்டிக்காட்டனா இருந்துட்டு இருக்கிறவன் மனைவி சொல்றா குழந்தை சொல்றான்னு அந்த சொல்றதுல அர்த்தம் இருக்கா இல்லையான்றத பார்க்காத சண்டைக்கு வர மாதிரி கண்ணனோட சண்டைக்கு வந்தானா. அந்த கண்ணனோட சண்டைக்கு வரைச்சு அவனும் வந்து அப்ப அவனுக்கும் ஒரு நீ பண்ண காரியம் சரியில்லைன்றத தெரியப்படுத்தும்படியாக ஒரு நல்ல காரியத்தை பண்ணார், அவனையும் தோக்கடிக்கும்படியாக பண்ணார். அதே மாதிரி நரகாசுர வதம் பண்ணச்சே பூமி தேவியினுடைய பிரார்த்தனை, பிரார்த்தனையினால அவனுடைய பிள்ளை பகதத்தனுக்கு தன்வசமா இருந்த மொத்த ராஜ்யத்தையும் அப்ப நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேறான். அந்தப்புறத்துக்கு போறேன், அந்தப்புறத்துக்கு போனா நரகாசுரனால பீடிக்கப்பட்ட எத்தனையோ ஸ்திரீக்கள் 16,000 ஸ்திரீக்கள் அங்க இருக்காளாம். அவ மொத்த பேரும் கண்ணனை பாக்குற, சத்ராஹ்ருதாஸ்தா நரதேவ கன்யா குஜேன திருஷ்டா ஹரிமார்த்த பந்தும் உத்தாய சத்யோ ஜகுரு பிரகர்ஷ வீடானுராக பிரஹிதா பலோகை ஆசம் முகூர்த்த ஏகஸ்மின் நானாகாரேஷு யோஷிதாம் சவிதம் ஜகிருஹே பாணினே அனுரூபஸ்வமாயையா. அத்தனை தேவ கன்னிகைகளும் அத்தனை பேரும் பார்க்கிறாளாம் கண்ணனை பார்த்த. தாசாம் அவிர்பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரத்ரக்வே சாட்சான் மன்மத மன்மதான்னு ஆட்சியர்களுக்கு தேவசாச்சா மாதிரி அத்தனை பேருக்கும் சேவை சாய்க்கிறேன்.
அவரை பார்த்த உடனே கண்ணனிடத்துல ஒரு பிரேமை ஏற்படுறது. பிரேமை ஏற்பட்டு கண்ணனையே தன்னுடைய பர்த்தாவாக அத்தனை பெண்களும் வரிக்கிறானா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆற்றுல இருந்துட்டு இருக்கலாம். அத்தனை ஆற்றுலையும் கல்யாணம் நடக்கிறதாம். 16,000 வீட்லையும் கல்யாணம் நடக்கிறதாம். அத்தனை கிருஷ்ணனாக இருந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்திட்டு இருந்துட்டு இருக்கார். இத்தனை நாளா நீ அந்த புறத்துல இருந்து ஜெயில இருந்தது போறோம், இப்ப உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன்னு எல்லாருக்கும் அந்த கண்ணனுடைய ஒரு கட்டாட்சத்துக்கு பாத்திரம் ஆறது, கண்ணனை அடையிறதுன்ற ஒரு பெரிய சௌபாகியத்தை கண்ணன் ஏற்படுத்தினேர் என்று சொன்னார். அவளுக்கு வரைச்சே பெண்களாக இருக்கிறவர்களுக்கு அபத்தியாசம், அதாவது மகனை பெறுவது வரைக்கும், மகனோ மகளோ குழந்தை பெறுவது வரைக்கும் அவளுடைய ஒரு சுகத்தினுடைய முடிவுன்னு அர்த்தம். வெறும் பணம் காசு நல்ல கணவன் மாத்திரம் இருக்கிறதுன்றது இல்ல, நன்மக்கள் பேரும் அவர்களுக்கு ஒரு பகுதி, பெண்களுடைய ஒரு பூர்ணத்தைன்றது இருக்கு, அதுவும் சேர்ந்துதான் வரும். அதையும் கொடுத்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணார் என்று சொன்னார். இப்படி நரகாசுரனால பகவான் என்ன பண்ண, அங்கேருந்து அடுத்த விஷயத்துல வர, இங்க இந்த காலயவனம் ஜராசந்தன் இவாளெல்லாம் வதம் பண்ணிட்டு கிருஷ்ணாவதாரத்தினுடைய அடுத்த பகுதியில நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ற சுருக்கமா உத்தவர் விதுரருக்கு. இந்த இடத்துல கர்ணன் துஷாசனம் இவாள்லாம் இவாளால பீடிக்கப்பட்ட, இவளோட சேர்ந்துண்டு துரியோதனன் பாண்டவர்களை பிடிக்கிறான். அப்போ பெருமாள் என்ன பண்றன்னு கேட்டா அவளுக்கு அனுகிரகம் பண்றேன். யுத்த பூமியில பார்த்தோம்னாக்க துரியோதனன் விழுந்து கிடக்கிறான். சகர்ண துஷாசன சௌபனானம் குமந்திர பாக்கே நகத ஸ்ரீயாயுஷம் சுயோதனம் சானுஜரம் சயானம் பக்னோருமுர்வியாம் நனனம் தபஸ்யன்னே கியான் பூயம் கபிதோருபாரோ யத்ரோண பீஷ்மார்ஜுன பீம மூலைஹி அஷ்டாதசாட்சௌகுணிகோ மதம் சைஹி ஆத்தே பலம் துர்விடகம் யதூனாம். ஒரு விகாரமும் கண்ணனுக்கு ஏற்படலையே, துரியோதனம் விழுந்து கிடக்கிறான்னால இப்ப பாண்டவர்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமும் இல்ல, இந்த கௌரவ தானியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருக்க ஒரு துக்கமோ ரெண்டும் இல்லாத நிர்வீகாரமாக பெருமாள் எழுந்தருளி இருந்தேனான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். பெருமாள் பூபாரத்தை பூமி பிராட்டியினுடைய பாரத்தை குறைப்பதற்காகவே அவதாரம் பண்ணவர். இதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தாத்பரியமே. அதுல தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் பண்ணிருக்க, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த இடத்துல தாத்பரியம். அவரேதான் இருந்து கொண்டு இத்தனை சைன்யத்தையும் நாசம் பண்ணி பூபாரத்தை குறைச்ச, அவரேதான் எல்லாம் பண்ணி பண்ணினவர். எது குலத்திலையும் இருந்தவர்கள் மீதி பேரையும் கூட கண்ணனை தான் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுக்கப்படி பண்ணி அவர்களையும் கூட ஒரு கால விசேஷத்துல அழிந்து விடும்படியாகவும் பண்ணது அவர்தான் என்பதை சொல்ற. பகவான் அபி விஸ்வாத்மா லோகவேத பதானுக காமான் திஷே வேத்வாவர்த்திய ஆசக்தஹ சாங்க்யமாஸ்திதஹ ஸ்னிக்தஸ்மிதாவலோகேன வாசா பீயூஷ கல்பயா சரித்ரேண நவஜ்ஜேன ஸ்ரீநிகேதேன தாத்மனா துவாரகாபட்டினத்துல கண்ணன் எழுந்தருளி இருந்த காலத்துல ஜனங்கள் எப்படி கண்ணனை அனுபவிச்சான்றத சொல்லி சொல்றேன். கண்ணன் பார்த்தா போர்மா, அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் இருந்துருக்க அற்புதமான கட்டாட்சம், ஒரு புன்சிரிப்பு, ஒரு பார்வை, இதிலேயே அப்படியே மொத்த பேரும் சொக்கி போயிடுவாளாம்.
அப்படி வாய திறந்து ஒரு வார்த்தை என்ன சௌக்கியமானு கேட்டேன்னா பியூஷ கல்பயா வாச்சய வாச்சா அமிர்தமே பெறுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கணும். ரங்கநாதன சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன் சுவாகத்தோதார நேத்திரம்னு சொல்றேன், தேவநாதன் சொல்லச்சே மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த கண்ணாலேயே அனாமய வாக்கிய கர்ப்பகின்னு சொல்ற நீ சௌக்கியமானு கேட்கிற மாதிரி வாக்கியங்களோ அதெல்லாம் அடங்கி இருக்கான், அந்த கண் பார்வையிலேயே கிடந்திருக்கான். அது பார்வையே அப்படி இருக்குன்னாக்கா கண்ணன் வாய திறந்து சௌக்கியமானு ஒரு கேட்டேன்னாக்கா அவர் அது அப்படியே பியூஷ கல்பமாக இருக்கு, அமிர்தத்தையே நம்ம மேல பொழிகிற மாதிரி இருந்துருக்கு. சாரித்ராணவத்தனவத்தேன அவருடைய சாரித்திரம் அவருடைய ஆச்சாரம் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் அவற்றையும் சொல்லிண்டு சொல்லிண்டு இருந்தவன அதுவே அமிர்தத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகத்தையும் பவித்திரிக்கிறதமாக பாவனமாக பன்னெண்டு கண்ணன் எழுந்தருள் இருந்த அப்படி எழுந்தருள் இருந்திருக்கே சில சமயத்துல இந்த எதுக்கு தானே கண்ணனே தீர்மானம் பண்ணிட்டு தான் வந்த காரியெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இனிமேல் நாம அவதார சமாபனம் பண்ணிக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்திருந்து அதுக்குள்ள இந்த எதிர்குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் கண்ணனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு மகர்ஷிய அவமானப்படுத்தினா அதனால அவருடைய சாபம்ன்ற ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு தன்னுடைய அவதார சமாபனத்தை முடிக்க ஆரம்பித்தார்னு சொல்லி சொன்னார். அந்த அவதார சமாபனம் பண்ணச்சே ரெண்டு பேர் இருந்தார், அந்த ரெண்டு பேர் தான் பிரத்யக்ஷமா பார்த்தா. ராமருடைய அவதார சமாபனத்தும் போது அயோத்தியில எத்தனை ஜனங்கள் இருந்தோ எத்தனை புல்லு கூண்டுல இருந்து எத்தனை இருந்தோ எல்லாம் கூடவே இறங்கி, ஆனா யாரும் வந்து மொத்த பேரும் இறங்கிட்டதுனால அவதார சமாபனம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணன் ராமன் எப்படி போனார் என்னன்றதெல்லாம் பத்தி யாருக்கும் ஒண்ணு தெரியல, எல்லாருமே பெருமாளோட பட்டு போயிட்டார். ஆனா அவதார சமாபனம் பண்றத ரெண்டு பேருக்கு காண்பிச்சு அவ ரெண்டு பேரும் அப்புறமும் இருந்திருக்கா அவதான் மீதி சொல்றவா. அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒன்னு உத்தவர் இன்னொருத்தர் மைத்ரேயர். இப்ப உத்தவர் தான் விதுரருக்கு சொல்லின்றிருக்கு அந்த அவதார சமாபனத்தை பத்தி எல்லாம் நடக்கிறது. இவெல்லாம் வந்து ரிஷியினுடைய சாபத்தினால அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட வேண்டியதுன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டுடுத்து என்ன பண்றது மகர்ஷிகளுடைய சாபம்னாக்க அதை நாம ஒன்றும் அதிக்கிரமிக்க முடியாது. நம்மளால ஒண்ணும் சாபத்துக்கும் பாபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பாபத்தினால வர்றதுதான் சாபம், சாபம் அனுபவிச்சே போக வேண்டியது. பாபம்ன்றது அனுபவிச்சும் போகும் பிராயச்சித்தாதிகள் பண்ணியும் போகும். ஆகையால பாபத்தையும் சாபத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது. இங்க சாபம் வந்ததுன்னா கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். இப்ப இந்த அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு சன்னிவேசம் வந்துட்டு என்ன பண்ற இவெல்லாம் நிறைய தானங்கள்லாம் பண்ணி நல்ல மனுஷாலதான் இருந்திருக்கேன், இருந்தாலும் கூட இவெல்லாம் ஒரு கால விசேஷத்துல ஏதோ ஒரு கொண்டாட்டத்தும் போது மத்தியபானம் பண்ணி தன்னுடைய வசத்தை இழந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க இருக்கிற கோர புல்லு மாதிரி இருக்கிற இதை வச்சு அடிச்சுண்டு மொத்த பேரும் பிராணனை விட்டுட்டா கண்ணனும் தானும் தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த இடத்துல உத்தவர் போய் இருக்கிறான். அப்போ அந்த சமயத்துல அத்ராட்சமேகமாசீனம் விசின்வன் தயிதம் பதிம் சீனிகேதம் சரஸ்வத்யாம் கிருதகேதம கேதமகேதனம் சியாமாத்வதாதம் விரஜம் பிரசாந்தாருணலோச்சனம் தோத்பிஹி சதுர்பிஹி விதிதம் பீதகௌசாம்பரேண ச வாம முஹுராவதிஸ்ரித்ய தட்சிணாங்கி சரோருகம். பெருமாள் ஒரு மரத்தின் கீழே இருந்துருக்கேனா அவர் நிலமேகசியாமலாக இருந்துருளிருக்கு. அவர் மனசுல இந்த அவதார சமாபனம் பண்ற போறவேன்றதுனால எந்த விதமான மாறுபாடும் இல்லாத பிரசாந்தமான ஒரு மனசோட அந்த அந்த பெருமாளுடைய
திருக்கண்கள் அருணலோச்சனம்னு சொல்ற பெருமாளுடைய கண்கள்லாம் சிவப்பா இருக்கு. பெருமாளுடைய கண்ணு சிவப்பா இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்னன்னா, ஆசிரிதாளுடைய எதிரிகளை பார்த்தா அவருக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தா கண்ணு சிவந்துருமா. ஆசிரிதாளை பார்த்த உடனே அவளிடத்துல ஒரு பரிவு வாத்சல்யம் சந்தோஷம், அதனாலயும் கண்ணு சிவந்து போயிடுமா. இப்ப இந்த இடத்துல பெருமாள் பிரசாந்தமாக இருக்க பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையை நாம நிறைவேற்றிட்டோம். சரி, இனிமே நமக்கு வந்த காரியம் ஆயிட்டு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சொல்ற தர்மபுத்திர ராஜ்யத்துல பிரதிஷ்ட பண்ணி வச்சாச்சு. அவர் மூணு அசுமேத யாகம் பண்ண, மூணு அசுமேத யாகம் பண்ண செய்யும் கண்ணன் கூட இருந்து அந்த யாகத்தெல்லாம் பண்ணி வச்ச. இப்படி ராஜ்யத்தை யாரிடத்துல ஒப்படைக்கணுமோ அவளிடத்துல ஒப்படைச்சாயி போச்சு, நல்ல காரியம்லாம் பண்ணியாச்சு. இப்ப இனிமே நாம போக வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணிட்டேறான். அப்ப பட்டன் இருக்குச்சே வாமபூராவதி ஸ்ரீத்ய தட்சிணாங்கிரி சரோருகம், தட்சிணாங்கிரி சரோரகம் இடது, இது மேல இடது தொடையின் மேல வலது கால எடுத்து போட்டுக்கிறேதான் இவர் படுத்துக்கிறேன். அப்படி முட்டி போட்டுட்ட மாதிரி எடுத்துட்டு போட்டுண்டு அந்த இடது முட்டி மேல தன்னுடைய வலது திருவடியை எடுத்து, அந்த வலது திருவடியினுடைய திருவடியினுடைய அதோபாகம் சேவையா இருக்கும், அது அப்படியே தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. தட்சிணாங்கிரிதரோரகம் அபாசிரிதார்த்தகாஸ்வத்தம் அகிருஷம் தியக்தபிபலம் தஸ்மின் மகாபாகவதோ த்வைபாயன சுஹ்ருத் சகா. அந்த சமயத்துல அங்கேருந்து மைத்ரேயர் வந்துட்டேராம். அவர் இப்படி ஒரு ஊரா போயிட்டு இருப்பேர். அந்த காலத்துல எல்லாருமே உச்சவர்த்தி பண்ணிட்டு இருப்பான், யாரும் எதை பத்தியும் விசாரப்பட மாட்டான். மகர்ஷிகள்லாம் ஆகாரத்தை பத்தி விசாரம் இல்லை, எந்த இடத்துல என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி அது என்ன உண்டோ அது போறோம், அது கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்டுட்டு அன்னி ஆகாரம் பசி முடிஞ்சு போச்சா சரி போறோம், ஆகையெல்லாம் தாகம் அடங்கிட்டா அது தீர்த்தம் இருந்தா போறோம் அப்படின்னு யாரும் கேன்ல தீர்த்தம் எடுத்துட்டு போக மாட்டான். அப்புறம் தாகம் வந்தா என்ன பண்றான், அங்க போனா அங்க இருக்கான் கொடுக்கறதுக்கு இருக்கான். நமக்கு அவிஸ்வாசத்தினாலதான் தீர்த்தம் எடுத்தும் போறது, சாத்த மூட்டை கட்டி எடுக்கும் போறது, இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். அவள்லாம் அப்படி பண்ணல, இப்படி ஒரு ஊரா சுத்திண்டு வரையர் வந்து பார்த்தா கண்ணன் எழுத்துல இருக்கு, கண்ணன் அவதார சமாபனம் பண்ண போறையர் பக்கத்துல உத்தவர் இருந்துட்டு இருக்கு, உத்தவரும் கண்ணனும் இருந்துட்டு இருக்கிற ஒரு சேர்க்கையில மைத்ரேயரும் வந்து சேர்ந்தேறான். அப்போ பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னேராம், வேதாக மந்தர் மனசேத்திதம் தே ததாமிய துரபா பவன்கி தத்ரே புரே விஸ்வது புத்தவன்றவர் அஷ்டவசூல ஒருத்தர் புத்தவராக அவதாரம் பண்ணவர், அகல வசோன்னு சொல்லி அவரை கூப்பிடுறேன். ஒரு விஷயம் நான் சொல்றேன் உனக்கு, மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயத்த நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நான் இத்தனை பேரும் இருக்கா, எத்தனையோ பேர் வந்து பெருமாளை சேவிச்சிருக்கா, கண்ணனை சேவிச்சிருக்கா, கண்ணனுடைய மகாத்மியத்தை பூர்ணமாக முழுசா தெரிஞ்சின்றவன் யாருமே கிடையாது. புராமயா புரோக்த மஜாயனாபியே பத்மே நிஷண்ணாய மமாதிசர்கே ஞானம் பரம் மன் மகிமாவபாசம் யத் சூரயோ பாகவதம் வதந்தி. நான் ஒன்று முன்பொரு காலத்துல பிரம்மாவுக்கு நான் தெரிவித்தேன் நானே, அந்த விஷயத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்றேன். அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னாலே இத பாகவதம்னு எல்லாரும் சொல்லுவா, அத நான் உங்களுக்கு தெரிகிறேன்னு சொல்ற. ஈத்தியாக திருதோக்தா பரமத்யபும் சகா பிரதீட்சணானுகிரக பாஜனோகம். புத்தவர் அப்பப்போ மார்க்கட்டிக்கிறேன், இப்படி பரமபுருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் நானு, என்ன என்ன நினைச்சுட்டேன், கண்ணன் என கூட்டு யாருக்கும் தெரியாத விஷயத்த கண்ணன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணின விஷயத்த எங்க ரெண்டு பேருக்கும், நானு மைத்ரேயன் ரெண்டு பேரும் இருக்கச்சே ரெண்டு பேருக்கும் உபதேசம் பண்ண,
அப்போ கண்ணனுக்கு என்னிடத்துல இருந்த பிரீத்தி எவ்வளவு தெரியுமா என்று சொல்ற ஸ்னேகோத்தரோமா கலிதாட்சரஸ்தம் முந்தன் சுஜா பிராஞ்சலிராபாஷே. அப்படியே இது சொல்லச்சேயே உத்தவருக்கு அதை நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறே தான் அந்த கண்ணனிடத்துல இருந்த பிரேமையினுடைய வெளிப்பாடு அப்படியே கண்ணில் ஜலம். எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்தா யாருக்கு ஹசிதம் பாஷிதம் செய்வான்னு வால்மீகி மகர்ஷிக்கு பிரம்மா அனுகிரகம் பண்ணேன். ராமாவதாரத்துல ராமன் சீதை இவெல்லாம் அவர் என்ன சிரிச்சது பேசினது உள்பட எல்லாம் உனக்கு அப்படியே தெரியும். என்னைக்கோ நடந்த ராமாவதார நிகழ்ச்சியை என்னைக்கோ இருந்த வால்மீகி பகவான் அப்படியே பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னான்னாக்க அது மொத்தத்தையும் பிரத்யட்சமாக உனக்கு தெரியும்படியாக நான் பண்றேன்னு பிரம்மா அனுகிரகம் பண்றேன். அதை அப்படியே பார்த்து சொல்றதுதானே தவிர ஆழ்வார் தம் திருவுள்ளத்திலே, அதாவது இந்த பாசுரத்துல திருவாய்மொழி பாசுரத்துக்கு சொல்லச்சே தாம் அனுபவித்தவாறே பேசுகின்றார் என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு சொல்ற திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களும் ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிச்சது. நம்மாழ்வார் சாதிச்சது எப்படி சாதித்தார், ஏதோ எல்லாரும் கவிகள்லாம் உட்கார்ந்து காவியம் எழுதுற மாதிரி எழுதினது இல்ல. ஆழ்வார் தம் திருவுள்ளத்தாலே எப்படி பகவத் அனுபவத்தை அவர் அனுபவிச்சாரோ அதை அப்படியே வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி ஏற்பட்டதுதான் அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அதே மாதிரி கண்ணனே தன்னுடைய விருத்தாந்தம் முழுக்க அதுல ஒரு அம்சம் கூட பாக்கி இல்லாமல் மொத்தம் உனக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் சொல்ற அந்த அனுபவ பரிவாகம் தான், அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் பாகவதமாக ஆச்சு என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அது கர்மாண்யநேகஸ்ய பவோ பவஸ்யதே துர்காஸ்ரயோதாரி பயாத் பலாயனம் காலாத்மனோயதே பிரமுதாயுதாஸ்ரயஹ ஸ்வாத்மன் ரதே கித்யதி தீர் விதாமிஹ. இது என்னென்ன யோகிகளுக்கெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து வெளில போகணும்னு நிறைய சமயத்துல ஆசை ஏற்படும். இப்படி வரைச்சே பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் பிறவியே இல்லாதவர். கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, நீர் அஜராக இருந்திருக்க பவுஸ்ரேயாந்தவதி ஜாயமானஹா. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முறையும் நீர் அவதாரம் பண்ண செய்யும் உமக்கு விசேஷம்தான், உண்மை எல்லாரும் கொண்டாடுதான் கொண்டாடுறா. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிறவி வரச்சையும் அது எங்களுடைய இகழ்ச்சி, எங்களுடைய இகழ்வை சொல்றது இது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சே நாங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருந்து பத்திரமா இருக்கணும்னு சொன்னா கூட அங்கேயும் என்ன ஆகுமோ, என்ன வருவானோ, திருடம் வருவானோ, எதிரி வருவானோன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பயத்தோடையே இருந்துட்டு இந்த சம்சாரத்திலேருந்து நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சே இந்த பயத்தோட இருந்திருந்தா கூட அதுலயே தொடரணுன்ற மயக்கம் பல பேருக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த மயக்கத்தை போக்கடிச்சு நேர்தான் உண்மையான ஒரு நன்மைய, நமக்கு எது சுகம்ன்றத நேர்தான் பண்றவராக இருந்துட்டு இருக்க. ஆகையால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு நீர் இப்படி அந்தரங்கமா எனக்கு உபதேசம் பண்ணதுன்னு சொல்லி சொன்னாராம். இப்படி கண்ணனுக்கும் கண்ணன் வந்து உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் உபதேசம் பண்ணிட்டு உத்தவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் இது மாதிரி இப்ப என்னுடைய அவதார சமாபனத்துல நீ பிரத்யட்சமாக பார்க்க போற, பார்த்த பிறகு இங்க இருக்க வேண்டாம், இங்கிருந்து பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டோம். அந்த பத்ரிகாசிரமத்துல போய் அங்க தபஸ் பண்ணிட்டு நீ அங்க இருக்க வேண்டியது, கால விசேஷத்துல யாருக்கு சொல்லணுமோ அவளுக்கு என்னுடைய வத்தாந்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்ற. எத்த நாராயணோ தேவா நரச்ச பகவான் ரிஷி மிருது தீவிரம் தபோ தீர்க்கம் தேபாத்தே லோக பாவனோ. அந்த இடத்துல போயிடு கமிஷே தைத்தம் தொச்ச பதர்யாசிரம மண்டலம்
சோகம் தத்தர்ஷனா க்ளாதி வியோகாத்தியுத பிரபோ. அப்போ அவதார சமாபனம் அப்படியே பார்க்கறேன், பார்த்த உடனே நேரம் அவர் பதிரிகாசிரமத்துக்கு வந்துடுறேன். நான் அன்னைக்கு பதிரிகாசிரமத்துக்கு வந்துட்டேன் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய விஷயத்த உமக்கு சொல்லிருக்கிற, அதை நீர் எனக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற விதுர. ஞானம் பரம் சுவாத்மரக பிரகாசம் யதாக யோகேஸ்வர ஈஸ்வரத்தே வக்தும் பவான் அர்ஹதி யத்தி விஷ்ணோ பிரத்யாக ஸ்வபிரத்யார்த்த கிருதச்சரந்தி. விதுரர் உத்தவரிடத்துல உமக்கு கண்ணன் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை எனக்கு சொல்லும்னு கேட்கிறேன். எனக்கு எங்க ஆச்சாரியன் உபதேசம் பண்ணது மொத்தம் உமக்கு சொல்லணும்னு என்ன நிர்பந்தம்? இப்படி கேட்கலாம் இல்லையோ. விதுரர் உத்தவருக்கு கண்ணன் பண்ண உபதேசத்தை கேட்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்றத அவரே சொல்லி சொல்ற. யாரெல்லாம் கண்ணனுடைய பக்தாளாக இருந்துட்டு இருக்காளோ அவ மொத்த பேரும் அந்த கண்ணனுடைய பக்தாளுக்கு பக்தாளாக இருக்காள், தாசபூதர்களாக இருந்துட்டு இருக்காள். அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றது அவளுடைய கடமை. நான் இப்ப உம்முடைய பக்தனாக ஆயிட்டேன், நேர் கிருஷ்ண பக்தனாக இருந்துட்டு இருக்கேன். நான் உம்முடைய பக்தன் உத்தவருடைய பக்தனாக ஆயிட்டு இருக்கேன். எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றதுன்றது உமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதான கிருஷ்ணனுடைய விருத்தாந்தம் இருக்க, அந்த விருத்தாந்தம் கிருஷ்ணன் மூலமாக உமக்கு ஏற்பட்ட எந்த ஒரு ஞானம் உண்டோ அந்த ஞானத்தை, அந்த வேதாந்தார்த்தத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும். நான் அந்த உபதேசம் பண்ணுவதற்கு, அந்த உபதேசத்தை வாங்கிப்பதற்கு தகுந்தவனாக நான் இருக்கேன்னு அவரே சொல்றார், விதுரரே சொல்றார் இந்த இடத்துல. அப்போ அதுக்கு பதில் சொல்றார் உத்தவர், நனுதே தத்துவ சம்ராத்யா ரிஷே கௌஷார்வாந்தி மே சாட்சாத் பகவதா திஷ்டா மத்தியலோகம் ஜிஹாததா. வாஸ்தவம் தான் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா எனக்கு ஒரு விஷயம், எனக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணல, மைத்ரேயருக்கும் சேர்ந்துதான் உபதேசம் பண்ணு. நீர் மைத்ரேயர் இடத்துல இருந்து கேட்டுக்கும், மைத்ரேயர் அதுக்குன்னே இருக்கே அவர் உபதேசம் பண்ணுவே, நீர் மைத்ரேயர் இடத்துல இருந்து கேட்டுங்கோங்கோ என்று சொல்லிட்டார். அவர் யமுனா அங்கங்க தீர்த்தம் இதுல வரைச்சு நதிக்கரையில யாகம்லாம் பண்ணுவா, அந்த இடத்துல மைத்ரேயரோட உமக்கு எப்ப சமாகமம் ஏற்படுறதோ அப்ப மைத்ரேயர் மூலமா தெரிஞ்சுண்டு அது மூலமா பாகவதத்தை எல்லாருக்கும் தெரியும்படியாக தெரிவிக்கும்படியாக பண்ணணும் என்று உத்தவர் விதுரருக்கு சொல்ற. அதுக்கப்புறம் மைத்ரேய ஏற்கனவே கேள்வி கேட்டது, பரீட்சித்த கேள்வி கேட்டது, விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் எப்படி சமாகமம் ஏற்பட்டது என்றத கேள்வி. அந்த கேள்விக்கு தான் இப்ப பதில் சொன்னார். இப்படி கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை இந்த நல்ல நாள்ல நாம எல்லாரும் அதை கேட்டு அந்த கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி எல்லாருக்கும் அவனுடைய அனுகிரகத்தினால சகல க்ஷேமங்களையும் ஏற்பட வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.